ம்மத்துலா வரகாத்தூ அதில் தபுஹர்தாஹு தாலானு அவர்கள் ஒரு நபரை பார்த்து சொன்னாங்க நீ நோன்பு வச்சே பலகல்லப்பான்னு சொன்னாங்க இன்னக்கு இன்சானும் அந்த இன்சானுன் லம் சியாம் நோன்பு வச்சே பலகல்ல ஏன் அப்படி சொன்னாங்க சில சலுகைகளை தவறாக பயன்படுத்துவதின் காரணமாக சரியத் நமக்கு நிறைய சலுகைகளை வழங்கியிருக்கிறது ஆனால் அந்த சலுகைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் சில சமயங்களில் அந்த சலுகைகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அதற்கு அபூஹரல்லாஹு தலானு அவர்கள் யாரை பார்த்து இப்படி சொன்னாரோ அவர் அந்த சலுகையை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லா அலையிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறதி மறந்து சாப்பிட்டால் நோன்பு முறியாது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை அவர் மறந்து செய்து விட்டார் இதா நசிய ஃப அக்கல ஒ ஷரீப ஃபல் யுத்தி ம ஃப இன்னமா தாமஹுல்லா ஒ சக்காஹு யாராவது நோன்பு வைத்த நிலையிலே மறந்து சாப்பிட்டு விட்டார் குடித்து விட்டார் என்றால் அவருடைய நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளட்டும் அவருக்கு உணவு கொடுத்ததும் தண்ணீர் கொடுத்ததும் அல்லாதான் என்று சல்லல்லா அலையல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படியானால் மறந்து சாப்பிடும் பொழுது நோன்பு முடியாது மறந்து குடித்தாலும் தண்ணீர் குடித்தாலும் நோன்பு முடியாது என்பது தான் ஐம்மாக்கள் சொல்லக்கூடிய சட்டம் இந்த நிலையிலே ஒரு மனிதர் அபு குரேரா ராதி அல்லாஹு தாலா அனுகூரத்தில் வருகிறார்கள் முசன்னஃப் அப்துல் ரஸாக்கிலே இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வந்து சொல்லுகிறார் அபு குரேராவை பார்த்து ரதி அல்லாஹு அனுகவர்களிடம் நான் ஒரு வீட்டுக்கு போனேன் நோன்பு வச்சிட்டு தான் போயிருந்தேன் ஆனால் என்னுடைய நோன்பை மறந்துவிட்டு சாப்பிட்டு விட்டேன் சாப்பிட்ட பிறகு குளிக்க தண்ணீரும் குடித்து விட்டேன் ஃப தாய் தூ ஷரிப் தூ உணவு அருந்தினேன் பிறகு தண்ணீர் குடித்தேன் உணவு சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை கேட்டுவிட்டு அதில் தபுகுறைர் அது எல்லாத்தம் சொன்னாங்க லாபாஸ் பஸ் அல்லாஹா தாமக்க ஒசக்காக்க பரவாயில்லை அதனால் என்ன அல்லாதான் உனக்கு உட உனக்கு உளவளித்திருக்கிறான் அல்லாதான் உனக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறான் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதே கருத்தை அந்த தபுகுரையர் அதியல்லாகுனவர்கள் அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் சரி அந்த மனிதர் இப்படி சொன்னதற்கு இப்படி ஒரு பதில் உடனடியாக அவர் அடுத்தபடியாக சொன்னார் பிறகு இன்னொரு வீட்டுக்கு போனேன் சுமத்தோலா இன்சானி நாகர் இன்னொரு மனிதரிடத்தில் நான் சென்றேன் அங்கேயும் அதே மாதிரி ஃப தூ நான் மறந்த நிலையிலே என்னுடைய நோன்பை மறத்து மறந்துவிட்டு சாப்பிட்டேன் அங்கேயும் சாப்பிட்டேன் குடித்தேன் என்று சொன்னார் ஒரு தடவை மறந்தார் அதில் தபோகிற அதி எல்லாத்தன சொன்னாங்க பரவாயில்லைன்னு சொன்னாங்க இரண்டாவது தடவையும் நான் மறந்து சாப்பிட்டேன் குடித்தேன் என்று சொன்னார் அப்பொழுதும் சொன்னார்கள் அதில் தபோகிற அது எல்லா உத்தரனுக்கு யதார்த்தமாக அதனால் என்னப்பா பரவாயில்லை நீ மறந்து தானே சாப்பிட்ட மறந்து தானே குடித்த லாபஸ் பரவாயில்லை உனக்கு உணவளித்ததும் தண்ணீர் கொடுத்ததும் தான் என்று சொல்லி அவர்களை அவருடைய கேள்விக்கு சந்தேகத்திற்கு இப்படி ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் அதில் தபோகிரே அதிகல்லாக தரணும் அவர்கள் அதோடு நிறுத்தவில்லை அந்த மனிதர் மூன்றாவதும் சொன்னார் நான் இன்னொரு வீட்டுக்கு சென்றேன் அங்கேயும் ஃபனசி தூ மறந்து விட்டேன் சாப்பிட்டேன் குளித்தேன் என்று சொன்னாங்க இப்போ அதில் தபோகிரியாதியல்லா தரவும் வித்தியாசமாக தெரிஞ்சு என்ன சொல்கிறார் இந்த மனுஷன் மார்க்கத்தின்படியாக மறந்து சாப்பிட்டால் நோன்பு கூடும் நோன்பு முடியாது ஆனால் இவர் சொல்வதை பார்த்தால் வித்தியாசமாக தெரிகிறதே ஒரு நோன்பு வைத்துவிட்டு மூன்று வீட்டுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு கொடுத்து விட்டு மறந்து விட்டேன் சாப்பிட்டேன் கொடுத்தேன் என்று சொல்கிறார்களே சொல்கிறாய் என்பதை பார்த்து விட்டு சொன்னாங்க உடனடியாக அந்த இன்சானுன் நம் து சியாம் நீ நோன்பு வச்சே பழகல்லன்னு சொன்னான் நீ நோன்பு வச்சுட்டுங்க வச்சுருக்கேங்கிற தண்ணீரை மறந்து கொடுத்துட்டேங்கிற ரெண்டாவது தடவையும் மூன்றாவது தடவையும் இப்படி ஒரு மறதி எப்படி ஏற்படும் இதில் வந்து நோன்பின் மீது ஒரு அக்கறை இல்லாததன் காரணமாக நோன்பின் மீது ஒரு கவனம் இல்லாததன் காரணமாக மறதி ஏற்படலாம் அதற்காக ஒவ்வொரு தடவையும் மறதி ஏற்பட்டால் மறந்து தூங்கிவிட்டார் என்றால் எழுந்து சுபுகு தொழுது கொள்ளலாம் கல்லாவாக அவர் மீது குற்றமில்லை ஒவ்வொரு நாளும் தூங்கி தூங்கிவிட்டேன் என்று சொன்னால் திறந்தோறும் ஃபஜிர் தொலவே இல்லை ஒவ்வொரு நாளும் நான் மறந்துவிட்டேன் என்னுடைய தூக்கம் மிகச்சிருச்சு என்று சொன்னால் இவருக்கு மார்க்கத்தின் மீது மார்க்கத்தினுடைய சட்டத்தின் மீது அக்கறை இல்லை என்று தான் அர்த்தம் இப்படியான ஒரு சலுகைகளை இது மாதிரியாக பயன்படுத்தினால் அதை கண்டிக்கவும் வேண்டும் இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தபோகர் அவர்கள் சொன்னார்கள் எனவே மார்க்கம் நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறது ஒருவர் நோன் ஒரு நோன்பு வைத்த நிலையில் தண்ணீர் குடிக்கவில்லை வாய்க்கொப்பளித்தார் நாசிக்கு தண்ணீர் செலுத்தினார் இதிலெல்லாம் நோன்பு முறியப் போவதில்லை ஒதுவிலே நாம் ஐந்து நேரமும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம் வாய்க்கொப்பளிக்கிறோம் செல்லா அலி இஸ்லம் சொன்னாங்க பாலிக் ஃபில் இஸ்தின் ஷாக் நீங்கள் ஒது செய்யும் பொழுது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதிலே பாலிக் நன்கு செலுத்துங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நிறைய தண்ணீரை நாசிக்கு தண்ணீர் செலுத்துங்கள் என்று சொன்னார்கள் அதே சமயத்தில் இப்படியும் சொன்னாங்க இல்லா அந்த கூண சாய்மன் நீங்கள் நோன்பாளியாக இருந்தாலே தவிர ஏனென்றால் நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே அப்படி அதிகமாக நீங்கள் முபாலகா செய்து தண்ணீரை நாசியில் செலுத்தினால் அது உள்ளே சென்றுவிடும் அப்படி மூக்கு வழியாக அல்லது வாய் வழியாக தண்ணீர் உள்ளே சென்றாலும் நோன்பு முறியத்தான செய்யும் எனவேதான் மூக்கிலே மருந்து போட்டாலும் கூட அது உள்ளே சென்று விட்டது என்று சொன்னால் அதன் மூலமாகவும் நோன்பு முறியும் மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளை நாம் அதை தவறாமல் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ தவறுதலாக இல்லாமல் முறையாக ஏதாவது ஒரு நிலையில் ஏற்பட்டு விட்டால் அந்த மார்க்கத்தினுடைய சலுகையை நாம் அனுபவித்தவர்களாகவும் இல்லை என்று சொன்னால் நமக்கு மார்க்கத்தினுடைய சட்டங்களின் மீது கடமைகளின் மீது அக்கறை இல்லை என்கிற பொருள்தான் வரும் அல்லாஹுத்தல பாதுகாப்பானாக அல்லாஹு யோஃபிக் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ